ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உடல் சூட்டை தணிக்கும் நுங்கு வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு இளம் நுங்கா ஒரு 5 நுங்கு எடுத்திருக்கேன். இதோட உறுப்பான மேல் தோலை உரித்து எடுத்துட்டு கண்ணாடி போன்ற சதைப்பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கண்ணாடி போல் இருக்குது. இப்போ இந்த உரித்த நுங்கு எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். இளம் நுங்கா எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி. உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா மைய பேஸ்ட் பதத்துக்கு இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு சாஸ் பானை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் அளவு பால் சேர்க்குறேன். இப்போ பால் காஞ்சி கொதி வரட்டும். இந்த அளவுக்கு பால் நல்லா கொதி வந்ததும் நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். 500 ml பால் வந்து பாதி அளவுக்கு வத்தி வரணும். அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. அப்போ தான் நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் கொதித்ததில் பால் பாதி அளவுக்கு வத்தி சுண்டி இருக்கு. நல்லா ஆடையெல்லாம் படிஞ்சிருக்கு. அதை எல்லாத்தையும் எடுத்து விடுங்க. நல்லா சுவையாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். ஓரளவுக்கு இது மாதிரி ஆறினதும் இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச நுங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். நல்லா சுவையாக இருக்கும். தேன் இருந்ததுன்னா சேர்த்துங்க, இல்லாட்டி பரவாயில்லை. இது கூடவே பொடியாக கட் பண்ண பாதாம். உங்கள் விருப்பத்துக்கேற்ப எந்த நட்ஸாக இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துங்க. சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக இருக்கும். சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஓரளவு மிதமான சூட்டில் கலந்ததுலே நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் நல்லா ஸ்மூத்தாக கிடைச்சிருக்கு பாருங்கள். இதில் தான் நம்ம இன்றைக்கி குல்ஃபி செய்ய போகிறோம். நல்ல க்ரீமியான சாஃப்டான குல்ஃபி. இப்போ அதுக்கு உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இருந்ததுன்னா எடுத்துங்க. அப்படி இல்லாட்டி வீட்டில் இருக்க டீ டம்ளர் போதும். அதிலே நம்ம ஈஸியாக குல்ஃபி செய்யலாம். இப்போ நான் சின்னதாக டம்ளர் 3 எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொள்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போ என்கிட்ட ஒரு மோல்டு இருந்தது, அதுலேயும் நான் ஊற்றுறேன். மொத்தமாக இந்த மிக்சிங்கில் எனக்கு 6 குல்ஃபி கிட்ட வந்தது. இப்போ ஊற்றிட்டு இது மேலே ஐஸ் படியாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி கவர் இருந்தால் மேலே போட்டு ரப்பர் பேண்டால் நல்லா கவர் பண்ணிக்கலாம். ஐஸ் படியாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ரப்பர் பேண்ட் இருந்ததுன்னா அப்படியே போட்டுடுங்க. இது மாதிரி எல்லாத்திலுமே செட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட மையப்பகுதியில் கத்தியால் லைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஐஸ் குச்சி இருந்ததுன்னா சொருவிடுங்க. அப்படி இல்லாட்டி ஸ்பூனால் கூட நீங்கள் திருப்பி சொருவிக்கலாம். எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்துலேயுமே ஐஸ் குச்சை சொருவிட்டேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் 5 to 6 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 6 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வரேங்க. நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ மேலே போட்ட கவரை எடுத்துடலாம். உள்ள ஐஸ் படியாமல் நல்லா சாஃப்டான சூப்பரான நுங்கு குல்ஃபி ரெடி. இப்போ எல்லாத்து மேலேயுமே இது மாதிரி கவர் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ வேறொரு டம்ளரில் தண்ணி எடுத்துருக்கேன். அதில் ஒரு 2 செகண்ட் விட்டு எடுங்க. இது மாதிரி விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் நல்ல சாஃப்டான நுங்கு குல்ஃபி ரெடி ஆகிடுது. இது மேலே கொஞ்சமாக உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் லைட்டாக தூவி கொடுங்க. குட்டீஸ்லாம் ரொம்ப எம்மியாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெய்ய காலத்தில் நுங்கு கிடைக்கும் போதே கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உடல் சூட்டையும் தணிக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். கடையில் போய் அதிக காசு கொடுத்து வாங்காமல் நுங்கு வச்சு வீட்டில் இருக்க பொருட்களோட சிம்பிளான
இந்த சாஃப்டான குல்ஃபி ரெசிபியை இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ டம்ளரில் வச்ச குல்ஃபி எடுத்துகிட்டு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.